கண்ணியத்திற்குரிய என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தலா வபரகாத்துஹு. கிபி 13 நூற்றாண்டில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது ஆட்சி காலத்தில் ஜோர்டான் நாட்டில் யமுக் என்னும் இடத்தில் மாபெரும் போர் நடந்தது. அப்போது அந்த படையின் தளபதியாக காலித் பின் வலீது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அப்போது அந்த போரில் எதிரிகள் 300,000 பேரும் முஸ்லீம்கள் வெறும் 50,000 பேரும் இருந்தார்கள். அவர்களில் பத்ரு சகாபாக்களும் இருந்தார்கள். அந்த போரானது உச்சகட்ட நிலையினை அடைந்திருக்கும் போது காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது தொப்பி துளைந்து விட்டது. அவற்றை தேடி வருமாறு தன்னுடைய படை வீரர்களுக்கு காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உத்தரவிட்டார்கள். அச்சமயத்தில் படை வீரர்கள் பெரிதும் மனக்கஷ்டம் ஏற்பட்டார்கள். சாதாரண ஒரு தொப்பிக்காக போர் உச்சகட்ட நிலையில் அடைந்திருக்கும் போது தனது தொப்பியினை தேடி வரச் சொன்னதற்காக படை வீரர்கள் பெரிதும் மனக்கஷ்டம் உண்டானார்கள். ஒரு வழியாக அந்த தொப்பியானது கண்டுபிடித்து கொடுக்கப்பட்டது. அப்போது தன்னுடைய படை வீரர்களை பார்த்து காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். மேலும் காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இந்த தொப்பியானது சாதாரண தொப்பி அல்ல. நானும் இறைத்தூதர் அவர்களும் உம்ரா செய்து கொண்டிருந்த போது இறைத்தூதர் அவர்கள் தன்னுடைய பரக்கத்தான முடியினை களைந்தார்கள். அவற்றினை எடுப்பதற்காக பல சகாபாக்கள் போட்டி போட்டு கொண்டு வந்தார்கள். அவர்களில் நானும் முன்னேறி சென்று சிறிதளவு முடியை எடுத்து வந்துள்ளேன். எனவே நான் இறைத்தூதர் அவர்களுடைய பரக்கத்தான முடியினை இந்த தொப்பியில் வைத்து தைத்துள்ளேன். இந்த தொப்பியினை அணிந்து நான் எந்த போருக்கு சென்றாலும் எனக்கு வெற்றி கிடைக்காமல் இருந்ததில்லை என்று காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இந்த தொப்பியினை அணிந்து நான் சிரியா, ரோம், ஈரான் போன்ற நாடுகளை போரில் வென்றுள்ளேன். என்னுடைய தந்திரமான செய்கையினாலும் போர் தந்திரத்தாலும் நான் போரில் வெல்லவில்லை. எனது அனைத்து போர்களிலும் வெற்றியடைய காரணம் இறைத்தூதர் அவர்களுடைய பரக்கத்தான முடியினை தைத்து வைத்திருக்கும் இந்த தொப்பியே காரணமாகும். எனவே எந்த போராக இருந்தாலும் போர் நேரத்தில் எனக்கு மிகவும் முக்கியமானது இந்த தொப்பிதான் என்று காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். மேலும் இது போன்ற சிறந்த தகவல்களுக்கு என் சகோதர சகோதரிகள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் கண்மணி நாயகம் அவர்களின் ஷஃபாத்தை நாம் அனைவரும் பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தலா வபரகாத்துஹூ.